பீமோட சப்போர்ட் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர். இன்றைக்கி தான் நம்ம வந்து காலம்லாம் எழுப்பி மேலே வந்து சென்ட்ரிங்லாம் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டுவோம். அன்றைக்கி கீழே இருக்க நம்ம காமிச்சோம் இல்லையா, கீழே இருக்க தூண் மூலயமா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டியிருக்காங்க. செம்ம விஷயங்க. ஏணி போட்டு தான் ஏறுவாங்களா அந்த டைமில்? இல்லை இல்லை, இதான் இது இதுதான் சர்வீஸ் தானே ஏற போகிறாங்க. ஓ, அதனால் அதில் என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க? எல்லாம் இதுங்க, பித்தளை சாமான் தான் இருக்குது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்ன வாடா. அது இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். நம் எனக்கு பின்னாடியே இருக்குது பாருங்கள், இது பெரிய பங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 100 வருஷம் பழமையானது காட்டுதேவாதூர் ரெட்டியார் பங்களா தாங்க. ஸோ இந்த காட்டுதேவர் ரெட்டியார் பங்களா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுராந்தம் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இதை எப்படிலாம் கட்டியிருக்காங்க, 100 வருஷம் பழமையானது வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு தூணே கிடையாது. ஸோ தூண் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல் அதுக்கும் மேலே ஓப்பன் டெரஸ் கட்டியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இவங்க எப்படிலாம் கட்டியிருக்காங்க, இவங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இதுதாங்க அந்த டைமில் வந்து இவங்க மாட்டுக்கொட்டையாக யூஸ் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடு மேலே வச்சுருந்தாங்க, எல்லா மாடும் வச்சுருந்தாங்க, நாட்டு மாடு கறவை மாடு எல்லாமே இருந்தது. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் யாரும் இதை பெருசாக வளர்க்குறதுக்கும் ஆளும் இல்லை, கவனிக்கிறதுக்கும் நேரமும் இல்லை. ஸோ மாடு ஒரே ஒரு மாடு தான் இருக்குது, 100 போய் இப்போ ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, ஒரு மாடு வச்சுருந்தா 100 மாடு வச்சுருந்த கணக்கு மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இந்த ஓடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த இடத்துலையுமே கிடைக்காது நம்மளுக்கு. ஆமாம், இதை யாரும் இப்போ மேனுஃபேக்சரும் பண்ணுறது கிடையாது, 100 வருஷம் பழமையான ஒரு விஷயம். அதுக்கும் மேல இருக்கும். வயர்லெஸ் போனே வந்துச்சுங்களா? இது பாசக்கால் வந்து இது ஃபுல்லாமே ஒரே இதுவாது. ஜாயிண்ட் இருக்கு, ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இந்த வழக்குலாம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. சபரிஷ் அப்படியே அது க்ளோஸ் பண்ணுப்பா, அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் கூடங்க, இப்போ சீலிங் கூடங்க, இந்த இந்த இது நீங்கள் இது பண்ணுங்க மேலே. சரிங்களா, இது போட்டுட்டு தான் அதை பாருங்கள், கழி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரேக் வந்து பாருங்கள். அந்த சீலிங்கா? சீலிங் இது இந்த இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இந்த சீலிங் தான் போட்டு இது பாருங்கள். சில இடத்துல வந்து வெறும் இந்த கழி மட்டும்தான் இருக்கும், மேலே அந்த ரேக் இருக்காது, அந்த ரேக். ஆமாம், அதான் சொல்கிறேன், பேப்பரோட இதை பார்த்தாலே தெரியுது. இப்ப இந்த போட்டு வாங்கி போட்டீங்க, அதுக்கு முன்னாடி இதுல அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. எத்தனை சாவி இதுக்கு மொத்தம்? இது இரும்பா? இது கிடைக்காது, கண்டிப்பாக எந்த இடத்துலையும் கிடைக்காது, ஏன்னா வீடு இன்றைக்கி போன உடனே அணைஞ்சிடுமே. இல்லை, ஸோ இந்த வெளிச்சம் வந்து டோட்டலாக அந்த வீட்டுக்கே ஸ்ப்ரெட் ஆகி கொடுத்துரும். மழை வருது அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் ஆகிறதுக்கு இடம் இருக்கா? ட்ரைனேஜில் தான் போயிடும் முன்னாடி, அதுதான் கிணறுல போயிடும் இல்லைனா கேள்னியில் போயிடும். ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தூண் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த காலத்து மரங்கள், சூப்பர் விஷயம், சூப்பர் விஷயம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது.
முதல்ல வீட்டில் தூணுன்றதே பார்க்க முடியாது, எல்லாத்தையும் செவரை கட்டி அதை செவத்தோட செவத்தாக மறைச்சி வச்சுட்டாங்க. இதெல்லாம் தான் அழகு, வீட்டோட அழகு. உள்ளே வந்து நுழையும் போதே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் இது. வீட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சல், அது அந்த காலத்துலேருந்து ஊஞ்சல் கட்டி வச்சுருக்காங்களா இல்லை இது இப்போ போட்டதா? இல்லை அப்போ தான், இப்போ தான், இப்போ தான் எஸ்எஸ்ல வருதுங்களா? சரி சரி, ஸ்டோர் அது எப்படி ஏணி போட்டு தான் ஏறுவாங்களா அந்த டைமில்? இல்லை இதான் இது இதான் சர்வீஸ் தானே ஏற போகிறாங்க நம்ம. ஓ, அதனால் அதில் என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க? எல்லாம் எதுங்க பித்தளை சாமான் தான் இருக்குது. எடுக்கிறியா சந்தேஷ்? கன்வீண்டாக இருக்காது, பார்த்து விழுந்துடக்கூடாது. பழக்கம் இல்லாத ஏன் ஏறி தெரியுது லைட் இருக்கு முடியா இருக்குது இல்லையா? பெரிய இடம் பாருங்க உண்டிய. ஓ மை காட், அப்படிதான் ஓஎம்ஜின் தான் நீங்க சொல்லணும். ஓ மை காட், ஓ அந்த காலத்தோட பானை எல்லாம் அது விட்டுட்டாங்க. இந்த இந்த வசதி நீங்க குக்கிங் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூமுக்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கட்டி வச்சிருக்கோம். உள்ள நம்ம நிக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு ரூமுக்கு மேல ஒரு 6 feet நாம பாருங்க. நான் நிற்கிறதுக்கு எனக்கு மேலே அவ்வளோ ஹைட் இருக்கு. இது பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. பார்த்து காலில் போட்டுக்காத குளம் என்ன மெட்டல் இது? பூச்சினதுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. உள்ள வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு காப்பர் சொல்லிச்சதெல்லாம் இல்ல சமைச்சா அலுமினியம்ல சமைக்கிறது. ஒரு பாத்திரம் அலுமினியம்ல சமைக்கிறது உள்ள கட்டு இப்படிங்க பாருங்க. சில்வர் கலர்ல ஒரு மாதிரி இந்த இடத்துல தெரியுதா? அதான் ஈயம் பூசினதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், வச்சிருமா. நீங்க அலுமினியம்ல சமைக்கிறதோட நீங்க இதல சமைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் இருக்கு. அலுமினியம் வந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் நீங்க எரிச்சணும் சாப்பிட்டு. வந்து மாட்டுக்கு தண்ணி காட்டுவாங்க, அந்த தண்ணி காட்டுற இடம். இப்ப பூ தொட்டி ஆயிடுச்சு மாட்டு. மோசமானது. வாடா வாடா சபரேஷ். 90 வருஷம் பழமையான ஜாக் ஃப்ரூட் மரம். ஜாக் ஃப்ரூட்டு கிரடா தமிழ்ல பனஸ் பலாப்பழம். ஆனா காய்க்கிறது இல்லையா? நல்லா பெருசா வருதுங்களா காயெல்லாம்? வெட் கிரைண்டர் ஆர்டிகல். இது எதுக்கு இந்த கேப்? வென்டிலேஷன். அதுதாங்க. இல்ல இல்ல வென்டிலேஷன் கிடையாது, வென்டிலேஷன் ஒரு மேல இருக்க அந்த ஸ்டம் ஸ்டம்ல இருக்கற ஸ்வீட்டா இருக்கும். ஒரு செடியில இருக்கது அப்படி ஸ்வீட்டா இருக்காது. பாருங்க என்ன பண்ணுதுன்னா இதுக்கு யூஸ் பண்ணுது. இது அஞ்சரை பெட்டின்னு வாங்கல. அஞ்சரை பெட்டி அதான், அஞ்சரை பெட்டி கரெக்ட். நகராதா? அதாவது ரியல் டேஸ்ட் தான் இதுல இருந்தா வரும். ஏன்னா மிக்ஸி கிரைண்டர்லாம் அடுப்புல தான் சமைப்பாங்க, கேஸ் எல்லாம் இப்பதான். இப்பதான் ரெடிமேடா வாங்கிக்கிறோம்.
அந்த ஷேப் பாருங்க இப்படி இருக்கும் கரு கரு மாதிரி இருக்கும் அதுதான் கேவ ஆயிடுச்சு என்ன ஒரு அதே மாதிரி இந்த தூண் வந்து தேஞ்சதுக்கு காரணம் என்ன பெண்டா இருக்கா இல்ல இல்ல தேஞ்சதுக்கு காரணம்னா கடை வாங்க தயிர் கடை தயிர் கடை வெண்ணெய் எல்லாம் கடை வாங்க கடைஞ்சி 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 இந்த இடம் வந்து தேஞ்சிட்டு அப்போ வந்து இந்த இடம் சாமி ரூம்பா இவ்வளோ பெருசாக இருக்கு இப்போ இன்றைக்கி இருக்க சுவாமி ரூம்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்கும் செவத்தில் ஒரு கபோர்டு வச்சு வச்சுருப்பாங்க அந்த டைமில் அப்படியே இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஒரு அந்த இது கிடைக்குது ஒரு ஃபீல் அண்ட் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு இது இருக்கவங்களா விபூதியோட ஸ்மெல்லாம் அதெல்லாம் இருக்குது இங்கே ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கட்டு வச்சு ஒரு வீடு நீ போ மேலே போ அப்படியே ஆண்டி ஓட்டு நான் பின்னாடி இல்லை நீ அப்படியே போனேன்னா ஏறடா பின்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு வச்ச வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டியிருக்காங்க ஒரு அற்புதமான விஷயந்தான் இது 100 வருஷத்துக்கு முன்னாடி பீமோட சப்போர்ட் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்றைக்கி தான் நம்ம வந்து காலம்லாம் எழுப்பி மேலே வந்து சென்ட்ரிங்லாம் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டுவோம் அன்னைக்கு கீழே இருக்க நம்ம காமிச்சோம் இல்லையா கீழே இருக்க தூண் மூலமா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை கட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏன் சபரீஷ் ஏன்டா நான் பண்ணி தரேன் வாடா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் அடுத்தது மேலே ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இல்லையா 2 ஃப்ளோர் வருது 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை வேணாம் ஒரு சைடு காட்டிக்கலாம் ஒரு சைடு இருக்குங்க அப்படியே அந்த கார்னர் வரைக்கும் நான் வீடியோல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த உள்ள நான் நடந்து போனது ஆர்டிக் உள்ள பாத்தீங்கன்னா பழைய காலத்து சொப்புகள் பித்தளை சாமான்கள் பானை இதெல்லாம் மாதிரி இதுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க என்ன பிரில்லியண்டான ஒரு கட்டுமான பணி இனி காலகட்டத்தில் எல்லாம் படித்த இன்ஜினியர்ஸால் கட்டப்பட்ட வீடு எல்லாமே பாதி ஒழுகிட்டு தான் இருக்குது பட் அன்னைக்கு படிக்காத மேதாவிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க ஸோ இன்றைக்கு வரைக்குமே வீட்டில் ஒரு இடத்துல கூட ஒழுகிச்சு அப்படின்ற ஒரு கதையே கிடையாது தான் சொல்கிறாங்க அண்ட் பிரம்மாண்டங்க நிஜமாகவே சொல்கிறேன் பிரம்மாண்டம் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்